லாக்டவுன்ல வந்து ஆஃப்டர் லாக்டவுன் இந்த படத்தை எடுத்தது வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்கும். பெரிய சவால். இது என்னன்னா சவால்ல பெரிய சவால் என்னன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கும்பல். வழக்கமா என் படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குவான்னு சொல்லுவாங்க, என் ஸ்டாண்டர்டுக்கே அது ரொம்ப அதிகம். நீங்கள் ஹீரோன்னு பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ஷாம், பிரசன்னா, அஸ்வின் மூணு பேர் இருப்பாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்காரு. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் சைடில் பார்த்தீங்கன்னா கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா விடிவி சார் ஃபுல்லாக வருவார். மொட்டை ராஜேந்திரன் இருக்கார், நம்ம பவர் ஸ்டார் இருக்கார், சிங்கம்புலி இருக்கார். அதாவது இன்னும் போயிட்டே இருக்கும். நான் நிறைய பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கணும். அந்த மாதிரி பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயே அது பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பிகாஸ் தீபாவளி ரிலீஸுங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சன் நிர்வாகத்தோட வந்து எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது. ஸோ அதை வேறு நிறைவேற்றணும் நாங்கள் சொல்லிட்டோம்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் அது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும் போதே அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு தெரியுது. டீம் தான், ஏன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க வந்து இயக்குனர் தலைமையில் அந்த டீம் ஒர்க் பண்ணது தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தான் வந்து நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக தேங்க் பண்ணோம். ஓகே. அண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம் சார் இருக்காருன்னா இவர் இந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்டாக சூஸ் ஆவார்னு. நீங்கள் படம் பாருங்களேன், அந்த கேரக்டருக்கு இவங்கள்ட்ட ஆளே கிடையாது. அப்படி நாங்களே சொல்லுவோம். ஆமா, இவர் பண்ணிருப்பார் என்ன உருண்டை கோவிந்தன். ஒரு ரவுடியா இருந்து ஒரு அரசியல்வாதியார் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா விடிவி சார் தான் அவர் யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா ஷாம் சார் வருவாரு, அவ்வளோ ஆப்டா இருப்பார் அந்த கேரக்டருக்கு. ஒரு நெகட்டிவ் ஷேட்லயே வரும், பினிஷிங் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பினிஷிங் அவர் கேரக்டருக்கு இருக்கும். அவர் அஸ்வின் சாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லவர் பாயா பார்த்துருப்போம், திடீர்னு லவர் பாய் நெகட்டிவ் ஷேட்ல மாறுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி நீங்கள் படமாக பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் காஸ்டிங். அது பத்ரி சாரோட கைவண்ணம். கைவண்ணம் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ரொம்ப பிஸி. இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே சில நேரத்தில் பொய்யா சொல்லியிருப்பீங்க, சில நேரத்தில் உண்மையாக சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த உண்மையை தான் ஷேர் பண்ண போகிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் வெட்டியாக தான் இருந்திருப்பீங்க, இருந்தாலும் யாராச்சும் கால் பண்ணும்போது அது வந்து நான் கொஞ்சம் நான் பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள். சுந்தர் சார் கை விட்டு எண்ணிட்டு இருக்காரு, நம்ம எதை சொல்லலாம் எதை சொல்லலாமா இல்லை அதை நிறைய நிறைய இருக்குது. நிறைய இருக்குது, ஏதாச்சும் ஒரு ரெண்டு சொல்லுங்கள் சார். பல்பு வாங்குறதுக்கு வேணா சொல்கிறேன், அது நிறைய இந்த மாதிரி நடக்கும். என்னென்னா சில பேர் மீட் பண்ணும்பாங்க, அவாய்ட் பண்ண முடியாது, வந்தால் அறுத்தெடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், வெளியில் நம்மள்கிட்ட சொல்லிடுவோம், கரெக்டாக 5 நிமிஷம் நீ ஃபோன் பண்ணுற சார் வந்துட்டாங்கன்னு ஒரு இது ரகசியம் யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்துடனா இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணனா கரெக்டாக 2 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் நான் பில்டப் பண்ணிக்கிறேன், ஐயோ வந்துட்டாங்களா, ஐயோ சார் ஒரு வந்துட்டார்னா அப்படியே சார் சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடும். இந்த மாதிரி முக்கியமாக ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது பார்த்தா ஃபோன் வர மாட்டேங்குது, நம்மால் மறந்துட்டான். அவர் பிஸி ஆகிட்டாரு, அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. ஐயோன்ட்டு என்னால் முடியல இங்கே அறுத்து எடுக்கிறாரு. அது சில அது எதுனா காரணம்லாம் விட்டுருவோம். சரின்னு பார்த்தேன், வேறு வழியே இல்லை, நம்மளே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு பார்த்தா சைலண்ட் மோடில் இருக்கிற ஃபோன் வர மாதிரி, ஐ ஃபோன் அடிக்கிது சார் ஒரு நிமிஷம் எடுத்து, ஹலோ வந்துட்டாரா, அப்படியா, ஐயோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல நம்மளுக்கு அப்போ தான் நம்ம ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ ஃபோன் அடிக்கலாம் ஆட்டோமேட்டிக், நான் பேசிட்டு ஃபோன் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும். மேக்ஸிமம் அடிக்கடி மாற்றுறது தான் வேறு வழி இல்லை, நாங்கள் ரொம்ப பிஸி நிறைய தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகே தன் சூப்பர். ஆனால் அடிக்கடி சொல்கிற போய் கொண்டாடிட்டு தான், ஏன்னா ஷாப்பிங் போகணும்பாங்க, லஞ்ச் போகணும்பாங்க, அப்புறம் ஏதாச்சும் போகணும்பாங்க. ஸோ இந்த பொய்ய அதிகமாக சொல்கிறது ஒய்ஃப் தான், ஐயோ நான் ரொம்ப பிஸி, நீங்கள் எடிட்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்ட்டு இதுக்குன்னு பாவம் எடிட்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சும்மா வச்சுக்கோ அவங்க வர டைமில் முன்னாடி அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பல ரகசியத்தை வெளியில் சொல்லிட்டோம், என்ன மாட்ட போறேன்னு தெரியும். அடுத்த தடவை நீங்க ஷோக்கு வரும்போது இதை பத்தி நம்ம டீல் பண்றோம். ஓகே அண்ட் சார், நாங்க வந்து மேக்கிங்ல பார்த்தோம் சார், நீங்க வந்து கண்ணை வச்சுட்டு மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி நாங்க வந்து பார்த்தோம். இந்த மாதிரி காட்சி எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பர்சனலா? பர்சனலாகவே நான் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுவேன், உண்மையாக போகிற மாதிரி அப்படி பண்ணால் தான் அது வரும் ஒரிஜினலாக நடிக்கிறது. ஸோ அது நான் அப்படியே பழைய ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நிறைய பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுவேன் நான். சார் நாங்கள் ரொம்ப பிஸி இந்த படத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? அவனி எங்கள் பேனரில் வர்ற எல்லா படம் மாதிரி இது வந்து ஒரு மெயினாக சன் டிவியில் வந்து தீபாவளி அதுமா வருது. ஸோ எந்த வித விரசம் அந்த மாதிரி குடும்பத்தோடு பார்த்து நெளி வைக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து
சன் டிவியில் முதல் தடவையாக தியேட்டர் ரிலீஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் ஆகிற பெருமை இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ அந்த பேரை காப்பாற்றுற அளவுக்கு நல்ல ஒரு தரமான பொழுதுபோக்கு நகைச்சுவை ரொமான்டிக் த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக நாங்கள் ரொம்ப பிஸி இருக்கோம். சூப்பர் சார். அண்ட் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ரொம்ப பிஸி அதை வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆயுத பூஜை. ஸோ ஆயுத பூஜைக்கு இந்த திரைப்படத்துலேருந்து என்ன என்ன எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக இந்த நல்ல நாள் அதுமா வந்து எனக்கே ஒரு ஆசை. அந்த நல்ல நாள் அன்னைக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நாங்கள் ரொம்ப பிஸி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து இந்த நல்ல நாளில் அதுவும் சன் டிவி மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுல எங்கள் குரூப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. நாங்க ரொம்ப பிஸியோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ சன் டிவி நேயர்கள் அனைவரின் பார்வைக்கு. நாங்க ரொம்ப பிஸி. சுந்தர் சி சார் அண்ட் விடிவி கணேஷ் சார், உங்களோட பிஸியான ஸ்கெடியூல எங்க நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். சன் டிவிக்கு எனது நன்றி. அனைவருக்கும் மறுபடியும் சொல்றேன், இனிய ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.